Hey partners, ellarkum vanakkam. This is Mr. and Mrs. Vijay. So, இன்னைக்கான வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பார்ட்னர்ஸ்ட்டு லாஸ்ட் வீக் ஒரு Q&A செஷன் வைக்கலாமான்னு கேட்டு அதுக்கு நாங்கள் போஸ்ட் பண்ணியிருந்தோம் கம்யூனிட்டி டேபில். உங்கள்கிட்ட வந்து நிறையா க்வெஸ்சன்ஸ் எங்களுக்கு கிடச்சிது, அதுக்கு நாங்கள் ஆன்சர் பண்ண போகிறோம். அதான் இன்னைக்கான வீடியோ. எல்லா க்வெஸ்சனும் கண்டினியூஸாக ஒரே வீடியோவில் போட்டால் உங்களுக்கு போர் அடிக்கும்ன்றதுக்காக நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், இது வரைக்கும் ரிப்பீட் ஆகாத இன்ட்ரெஸ்டிங்கான க்வெஸ்சன்ஸாக ஃபில்டர் பண்ணி எடுத்திருக்கோம். ஆனால் மற்றவங்க கேட்ட க்வெஸ்சனுக்கும் கண்டிப்பாக ஆன்சர் வரும். ஆனால் அது நெக்ஸ்ட் வீடியோவில் வரும், இல்லைன்னா இன்ஸ்டாவில் வரும், இல்லைன்னா கம்யூனிட்டி போஸ்ட்டில் வரும். ஆனால் கண்டிப்பாக அதுக்கான ஆன்சர்ஸும் உங்களுக்கு டெஃபினட்டாக வரும். ஸோ க்வெஸ்சன்ஸ், ஸோ யார் பேர் வரலையோ அவங்க கோச்சிக்க வேண்டாம். நீங்கள் கேட்ட க்வெஸ்சன்ஸ் வந்து ஆல்ரெடி ரிப்பீட்டாக இருக்கும். ஏற்கனவே நாங்கள் ரெண்டு மூணு Q&A பண்ணியிருக்கோம். உங்களுக்கு அந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர் வேணும்னா கொஞ்சம் கோச்சிக்காமல் அந்த வீடியோவை எங்களுக்காக பார்த்துருங்க. அண்டு தயவு செஞ்சு தப்பாக நினச்சிக்க வேண்டாம், என் பேர் வரல அப்படின்லாம் யோசிச்சுட்டு அடுத்ததாட்டி எங்களுக்கு வந்து கமெண்ட் போடாமலாம் போயிடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், உங்கள் லைஃப்பில் டைம் மிஷின் வந்துச்சுன்னா எதை மாற்றணும்னு நினைப்பீங்க? என் லைஃப்பில் டைம் மிஷின் வந்துச்சுன்னா நான் எதை மாற்றணும்னு நினப்பேன்னா, ஒன்றும் இல்லை, நான் எம்இ படித்தேன், சினிமாவில் நடிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஒரு அதுதான் என்னோடய பெரிய விஷயம், ஆசையாகவும் இருந்துச்சு. எனக்கு டைம் மிஷின் இருந்தால் டக்குன்னு ரிவைண்ட் பண்ணி தமிழ் படத்தில் வர மாதிரி டக்குன்னு பின்னாடி போய் சூறாவளி கிளம்பியதேன்னு சொல்லி சினிமாவில் ஒரு பெரிய ஸ்டார் ஆகிடுவேன். எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாமல் பண்ணால் இப்படித்தான் என் லைஃப்பை மாற்றணும். அவ்வளோதான், ஒய்ஃப் இல்லை லைஃப்பை மாற்றணும். எப்படி, நல்லாயிருக்கா? ஒய்ஃப் இல்லை லைஃப்பை மாற்றணும். ஒய்ஃப் இதே ஒய்ஃப் தான், அம்பானி ஆனாலும் இதே ஒய்ஃப் தான் வேணும். ஆனால் லைஃப் மட்டும் மாறணும், அவ்வளோதான். என்னை பொறுத்த வரைக்கும் என் லைஃப்பில் எல்லாமே சூப்பராக தான் போயிட்டுருக்கு. எனக்கு எதையும் மாற்றணும்னு ஆசை இல்லை. எனக்கு ஒரு சில ஃபெயிலியர்ஸும் வந்திருக்கு, அந்த ஃபெயிலியர்ஸ்லேருந்து நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நானும் சேஞ்ச் ஓவராக இருக்கேன். நல்ல விஷயங்கள் அதுக்கப்புறம் நடந்ததுனால எனக்கு வந்து வெயிலில் நிழல் கிடச்ச மாதிரி நிறையா விஷயத்த நான் அனுபவிச்சிருக்கேன். அதனால் எல்லாத்தையும் நான் ரசிக்கிறேன். செகண்ட் க்வெஸ்சன் போகலாமா? போகலாம். மசாலா மாஸ்டர், உங்களுக்கு வந்து சரஸ்வதி விஜய ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறப்போ என்ன ஃபீல் இருந்துச்சு? சரஸ்வதி விஜய் நான் ஃபர்ஸ்ட் டைம் ஃபோட்டோவில் பார்த்தோன்னே, எங்கேயோ பாற்ற மயக்கம் எப்போதும் வாழின்ற நெருக்கம். நான் என்ன பண்ணுவேன் பெருமாளே, அவரை பார்த்தானே என்னமா பண்ணுதே, வெக்க வெக்கமா வருதே. மாயம் மாயம் அந்த மாதிரி தோணுச்சு. ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன் ஃபர்ஸ்ட் ஃபோட்டோவில் பார்த்தோன்னே. இந்த க்வெஸ்சனை கேட்டவங்க ரித்விகா ரவி. நீங்கள் வந்து 18ல் கல்யாணம் ஆறப்போ மேரேஜுக்கு ப்ரிப்பேர் ஆகி இருந்தீங்களா? கல்யாணத்துக்கான மனப்பக்குவம் உங்களுக்கு இருந்துச்சா அப்படின்ட்டு இந்த மூணு க்வெஸ்சனும் ரித்விகா ரவி அவர்கள் கேட்டிருக்கீங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, எனக்கு வந்து தெரில, நான் அப்போல்லாம் ரெடியாக இல்லை, பட் எனக்கு வந்து பிடிக்கல, ஐயோ மேரேஜ் அந்த மாதிரி ஃபீல்லையும் இல்லை, அம்மா அப்பா சொல்கிறத கேட்டுக்கணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருந்தேன். So I was happy, I'm happy, I'll always happy. எக்ஸாம் கே பே ப்ரிப்பேர் ஆக மாட்டாங்க, அப்படியே போய் இதை எழுதுவாங்க அந்த மாதிரி. அவங்க என்னது, எக்ஸாம் கே ப்ரிப்பேர் ஆக மாட்டாங்க அந்த மாதிரி. Ever felt bad being mom for two kids so young? இந்த சின்ன வயசில் ரெண்டு குழந்தைங்களுக்கு அம்மாவாக இருக்கிறத வந்து ஏதாச்சும் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எனக்கு அந்த மாதிரி ஃபீல் எதுவுமே இல்லை. ஆக்சுவலாக நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். ரெண்டு உயிர் வந்து நான் கொடுத்துருக்கேன். கடவுளுக்கு இருக்க ஒரு குவாலிட்டி, அது அவருக்கு அடுத்தபடியாக அது வந்து தாய்க்கு தான் இருக்குது. ஆனால் நான் ரொம்ப சந்தோஷமாக பெருமைப்படுறேன். ஸோ லோகு ஷர்விகா அவங்க கேட்டிருக்காங்க, ஸோ உங்கள் குழந்தைங்களை எப்படி வளர்க்க போகிறீங்க? ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன், என் குழந்தைங்களுக்கு ரைட் டு ஸ்பீக், ரைட் டு டாக், ரைட் டு ரைட். ஸோ அவங்களுக்கு எல்லா ஃப்ரீடமும் கொடுப்பேன். அவங்களோட லைஃப் அவங்க தான் சூஸ் பண்ணிக்க போகிறாங்க, அவங்க மட்டும்தான் அவங்க லைஃப்பை டிசைட் பண்ணுவாங்க. நான் ஜஸ்ட் அதுக்கான இன்புட்ஸ் மட்டும்தான் கொடுப்பேன். அவங்க எதை கேட்டாலும் நான் செய்யணும்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களோட வாழ்க்கையை அவங்க சூஸ் பண்ணிக்க போகிறாங்க. என்னோடய பெரிய எய்ம், என் பொண்ணுங்க ரெண்டு பேர்த்தையும் பிக் ஸ்டார், அதாவது செலிப்ரிட்டினா நடிக்கிறது மட்டும் செலிப்ரிட்டி இல்லை, ஒரு பெரிய பெரிய என்ன சொல்கிறது, ஒரு வெல் நோன் ஃபிகராக, ஒரு சோஷியல் ஃபிகராக மாற்றணுன்றதான் என்னோடய இன்ட்ரெஸ்ட். நான் என்ன சொல்வேன்னா, அவங்க என்ன பண்ணுறாங்களோ ஃப்யூச்சரில் அதெல்லாம் தவிர்த்து, அவங்களுக்கு ஒரு 18 அண்ட் டீனேஜ் அதுக்கு வரைக்கும் அவங்களுக்கு நான் எல்லாத்தையும் நான் சொல்லித்தருவேன்.
எயிட்டீனுக்கு அப்புறம் அவங்க என்ன செய்யணுன்றத அவங்க சுயமாக முடிவெடுக்க ஒரு பர்ஃபெக்ட் கைடாக நான் அமைவேன். மற்றபடி அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியோ நீ இதை தான் செய்யணுன்றத வந்து நான் உன் அம்மா உன்னை வளர்த்த எனக்கு உரிமை இருக்கா அந்த மாதிரியான இதுக்கே போகக்கூடாதுன்றது என்னோடய ஆசை. அவங்களுக்கு ஒரு கைடாக வந்து பகுத்தறிவை நல்லபடியாக அவங்களுக்கு கொடுத்து எல்லா முடிவுகளையும் சரியாக எடுக்க வச்சா அதுவே எனக்கு வந்து ஹாப்பினஸ். ஏதோ ஒரு கைடு. திவ்யா வர்ஷினி கேட்டிருக்காங்க, இஃப் நாட் மேரிட் வாட் யூ வில் டூ நவ்? நான் கல்யாணம் ஆகலைனா முரட்டு சிங்கிளாக இருந்திருப்பேன். நானும் சொல்லிடுறேன், கரெக்டு தான். 90s கிட்டு நான் முரட்டு சிங்கிளாக இருந்திருப்பேன். எனக்கு கல்யாணம் ஆகலைனா கண்டிப்பாக கஷ்டம் தான் பட்டிருப்பேன். என் வீட்டுக்கார் கிடச்சது ஐ எம் ஸோ ஹாப்பி. ஏன் சொல்கிறேன் பாருங்கள், எனக்கு வந்து யூடியூப் தான் இன்ட்ரெஸ்ட், மீடியா தான் இன்ட்ரெஸ்ட், உங்களுக்கே நல்லா தெரியும். கல்யாணம் ஆகாமல் இருந்தால் எங்கள் அம்மா ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர், கண்டிப்பாக வந்து எனக்கு பிடிச்ச மாதிரியான இந்த மீடியா துறையிலலாம் என்னை விட்டுருக்க மாட்டாங்க. ஸோ என் வீட்டுக்கார் கிடச்சதுனால தான் எனக்கு இந்த ஃப்ரீடம் கிடச்சிது. ஆனால் எனக்கு நான் என்ன மாதிரி கூட சொல்லலை, எப்படி ஒரு சுயநலம். எப்போ கல்யாணம் ஆனாலும் நீங்கள் தான் எனக்குன்னு தெரிஞ்சிருச்சு. கிடச்சதுனால தானே முன்னாடி போமக்களே. அம்மா வீடு பிடிக்குமா மாமியார் வீடு பிடிக்குமா? அது வந்து யார் கேட்டிருக்காங்கன்னா ரிஸ்வானா. ஐயோ இது என்னங்க முஹி கொஸ்டின், நம்பர்லாம் சொல்லாதீங்க, அப்படியே படிங்க. எனக்கு வந்து யார் வீடு பிடிக்கும்னா அவங்களுக்கு ரெண்டும் டென்ஷன் ஆகுங்க இப்படி 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 பண்ணுங்க. அதுக்கு பண்ணுவோம் கேட்டாங்க. எனக்கு வந்து ரெண்டு பேர் வீடும் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் சொல்லக்கூடாது, என்னோட கொஸ்டின் நான் தான் சொல்வேன். நீங்கள் சொல்லுங்க, உங்கள் அம்மா வீடு பிடிக்குமா மாமியார் வீடு பிடிக்குமா? ரெண்டும் ரெண்டு கண்கள். எனக்கு வந்து எங்கே போனாலும் ஹாப்பினஸ்ஸே வந்து எனக்கு கடவுள் கொடுத்த கிஃப்ட். ஸோ நான் எங்கே இருந்தாலும் ஹாப்பியாக இருப்பேன். நெக்ஸ்ட்டு வந்து பாய் பேபிக்கு ட்ரை பண்ணுவீங்களா? நான் கண்டிப்பாக முடியாதுன்ட்டேன். நீங்கள் ஏதாவது சொன்னீங்கன்னா அழிச்சே போடுவேன். காலம் பொன் போன்றது, கடமை கண் போன்றது, கடவுளின் கிருபை இருந்தால் எது வேணாலும் நடக்கும், எப்போ வேணாலும் நடக்கும், அதை நம்ம கையில் இல்லை. எனக்கான க்வெஸ்சன் இது, ஃபஸ்ட்டு வந்து சிசேரியன் ஏன் வந்து உங்களுக்கு பண்ணாங்க, என்ன ரீசன்? ஃபஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு சிசேரியன் பண்ணதுக்கும் ரெண்டாவது தாட்டி சிசேரியன் பண்ணதுக்கும் உங்களுக்கு வந்து என்ன வித்தியாசம் இருந்ததா? எப்போ பெயினாக இருந்தது? ஃபஸ்ட் டைம் பெயினாக இருந்ததா, செகண்ட் டைம் பெயினாக இருந்ததா, இதெல்லாம் கேட்டிருக்காங்க. பிரசித்தியாக பிறந்தப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து குழந்தை வெயிட் அதிகமாகிடுச்சு, அண்ட் குழந்தை வயிறு இறங்கவே இல்லை, அண்ட் எனக்கு வலி இன்ஜெக்ஷன் போட்டும் வலி வரல. இதெல்லாம் தான் எனக்கு வந்து சி செக்ஷன் பண்ணதுக்கான ரீசன். ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு சிசேரியன் பண்ணதுக்கும் செகண்ட் சிசேரியன் பண்ணதுக்கும் எப்போ பெயினாக இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்க. மேக்ஸிமம் இந்த க்வெஸ்சன் நீங்கள் கேட்டதுனால நான் ஆன்சர் பண்ணுறேன். ஏன்னா நான் ஒன்று சொல்லி நீங்கள் இப்போ வந்து ப்ரெக்னெண்ட்டாக இல்லை இனிமேல் டெலிவரி ஆக போகிறவங்க டிஸ்கரேஜ் ஆகக்கூடாது. ஆனால் இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் பெயின் பற்றினதே நான் பேசக்கூடாது, பாசிட்டிவிட்டி மட்டும் ஸ்ப்ரெட் பண்ணும், நெகட்டிவாக எதுவுமே சொல்லக்கூடாதுன்றது என்னோட கருத்து. அது சின்ன இதை கூட நீங்கள் என் பார்ட்னர்ஸ் ஃபீல் பண்ணிடக்கூடாது. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, மொதல் வந்து சிசேரியன் பண்ணப்போ தெரியல, அப்போ சின்ன பிள்ளை எனக்கு விவரமே தெரியல, அப்படியே போயிடுச்சு. ஏன் ரெண்டாவது வந்து பண்ணப்போ எனக்கு அப்படியே டெலிவரி டைமில் தெரியல, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ரெக்கவர் ஆகிறப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. தட்ஸ் இட். ஓகே, மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் க்வெஸ்சன். சினிமா இல்லைனா சீரியலில் நடிக்க கூப்பிட்டா போவீங்களா? சான்ஸ் இது வரைக்கும் வந்திருக்கா? இந்த க்வெஸ்சனை கேட்டவங்க தங்க லக்ஷ்மி ஜெகன். ஸோ சினிமா சீரியல், சினிமாவை மொதல் கட் பண்ணிடலாம், ஏன்னா அந்தளவுக்குலாம் நம்ம ஒர்த்து கிடையாது. சீரியல் வந்து எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ஓகே அப்படின்னு ஃப்யூச்சரில் வந்து ஒரு எண்ணம் இருந்ததுன்னா, விட்டாங்கன்னா, தானாக தேடி வந்துச்சுன்னா அப்போ வந்து மேபி போகலாம். இது வரைக்கும் சான்ஸுனா என்னை எவனும் மதித்து யாரும் கூப்பிடல, ஸோ அதுக்கான வாய்ப்பு இல்லை. இவன் நடிக்கிறத பார்க்க யாருக்கும் தெரியும் இல்லை போல், அதனால் யாரும் கூப்பிடல. அதனால் நம்ம இந்த கடைக்கு அடுத்த கேள்விக்கே போகலாம். ப்ளூ சட்டை மாற மாதிரி இருந்துச்சா? இல்லை, மெரூன் சட்டை கார மாதிரி இருந்தது. ஓகே, பிரசித்தி வந்து பயனாக இருந்தால் அவங்களுக்கு என்ன பேர் வச்சுருப்பீங்க அப்படின்னு யார் கேட்டிருக்காங்கன்னா திவ்ய தர்ஷினி கேட்டிருக்காங்க. பிரசித்தியாக பயனாக இருந்தால் என்ன பேர் வைக்கணும்னா, அது எப்பயும் சொல்கிறேன் தான், நான் முருகனோட பக்தர், முருகன் பேர் வைக்கலான்னு தான் ஃபஸ்ட்டே பிளான் பண்ணோம். ஸோ பிரசித்தியாவுக்கு ஆம்பளை பிள்ளையாக இருந்தால் மேபி விசாகன், நிறைய பேர்த்தோம் அது மாதிரி நிறைய நேம்ஸ் பார்த்தோம், அந்த பேரில் ஏதாவது சூஸ் பண்ணி வச்சுருப்போம். ரோஷன் சாருக்கு அவங்களுக்கும் சீக்கிரமே கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இதுவும் திவ்யதர்ஷினி தான் கேட்டிருக்காங்க. அந்த கேள்வியை வந்து
சரசு பதில் சொல்லும் அப்படின்னா? சரசு பதில் சொல்லாது, ஏன்னா எனக்கும் தெரியாது. அது வந்து அப்படி இருக்காது, காலத்தின் காலத்தின் கட்டாயங்கள் தான், அன்னைக்கு சூழ்நிலைக்கு என்னவோ அதுதான். ஸோ அதுக்கான பதில் நம்ம முடிவு பண்ண போறதில்ல, அவங்க அம்மா தான். ஸோ ஏன் வந்து எங்களுக்கே பார்த்தீங்கன்னா சீக்கிரம் மேரேஜ்னா, எங்கள் அம்மாவுக்கு வந்து பயம், அவங்க வந்து தனியாக தனியாலாம் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுறாங்க. எங்கள் அப்பா வந்து கொஞ்சம் வந்து சப்போர்ட்டிவ் கம்மி, ஓகேங்களா? அதனால் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு பயம், தனியாக யாரும் சொந்தக்காரவங்க எல்லாரையும் வந்து என்ன சொல்கிறது, அவங்கள்ட்ட வந்து ஹெல்ப் கேட்டு கொஞ்சம் டிபெண்ட்டாக இருக்கிற டைப் எங்கள் அம்மா கிடையாது. ஸோ அவங்களே எல்லா முடிவும் எடுக்கிறதுனால எங்களுக்குலாம் சீக்கிரம் பண்ணணும் மேரேஜ்னு முடிவு பண்ணாங்க. ரோஷன் சாருக்கு என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல, அநேகமாக சீக்கிரமே கல்யாணம் பண்ணலாம், எப்பயாச்சு எதுக்காச்சு இதை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு வருத்தப்பட்டிருக்கீங்களா? நான் வந்து சத்தமாக பேசுங்க, நான் வாழ்க்கையில் எதுக்குமே வருத்தப்பட்டதே கிடையாதுங்க. நான் எது கிடைச்சாலும் சந்தோஷமாக இருக்கீங்க, நல்லா தான் கிடைக்கிது இது வரைக்கும், கிடைச்சாலும் சந்தோஷமாக ஏற்றுக்க வேண்டியதாங்க. நான்லாம் வாழ்க்கையில் வருத்தப்பட்டதே இல்லைங்க. ஓகே, இதை வந்து உங்களுக்கு என்னடா இப்படி சொல்கிறாங்க, இதெல்லாம் சும்மா கேமராக்காக சொல்கிறாங்கன்னு நினச்சிக்காதீங்க. நானும் எதையும் மிஸ் பண்ணிட்டேனேன்னு வருத்தப்படலை, ஐ எம் ஹாப்பி வித் வாட் ஐ ஹாவ். எப்படி வந்து நீங்கள் கல்யாணம் ஆனோன்னே உங்கள் இன்லாஸோட பின்னி பிணைஞ்சிங்க அப்படி சொல்லிட்டு ஐஸ்வர்யா முத்துக்குமார் அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ நான் வந்து எப்படி எல்லாரோட உடனே அட்டாச் ஆனேன்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாகவே வந்து நான் எல்லாரோடையும் சீக்கிரம் அட்டாச் ஆகிடுவேன். அதே மாதிரி தான் இவங்களோடையும், யாரையும் வந்து அந்நியமாக யாரையும் வந்து புதுசாகியோ இவங்க நம்ம செட்டு இல்லையே அந்த மாதிரி யோசிக்கிற டைப்பில், உடனே 5 செகண்டில் ஐயோ நம்ம குடும்பத்தில் இவர்களும் ஒருவர் அப்படி சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸை கூட அப்படியே ஃபேமிலி மெம்பர்ஸாக பார்க்குறாள். அதனால் நான் சீக்கிரமே மெர்ஜ் ஆகிட்டேன். அண்ட் இவரும் எனக்கு ரொம்ப பிடிச்ச காரணத்தால் இவருக்கு பிடிச்ச எல்லாமே எனக்கும் பிடிச்சதாக நான் மாற்றிக்கிட்டேன். அவ்வளோதான், இது யாருக்கான குவெஸ்டின் இல்லைன்னு சொன்னே இல்லை, எனக்கு ஒருத்தர் கூட குவெஸ்டின் கேட்கலையா? கேட்டிருக்காங்க, நீங்கள் தான் பதில் சொல்லிருக்கீங்களா? மசாலா மாஸ்டர் இன்கம் வச்சு எப்படி ஃபேமிலியை ரன் பண்ணுறீங்க? யார் இந்த குவெஸ்டின் கேட்டது? இதெல்லாம் வில்லங்கமாக இன்னொன்று வருது அப்படியே. யார் இந்த குவெஸ்டின் கேட்டா? யார் தெரியுமா? அஸ்வினி தக்ஷணா. அஸ்வினி தக்ஷணா, ஏதோ அதான் சொல்லிட்டேன்ல, என்ன இருக்கோ அதை வச்சு நடத்துகிறோம், இருக்கிறத வச்சு நடத்துகிறோம், இல்லை என்ன ஏதோ கொடுக்குறாங்க நடத்திக்க வேண்டியதுதான். ஸோ நத்திங் இஷ்யூஸ் போயிட்டுருக்கு. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, நம்மள்கிட்ட எவ்வளோ இருந்தாலும் அது பத்தாது, அதனால யாரோட சம்பளமும் உயர்ந்த சம்பளமே கிடையாது, ஏன்னா எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்கான தேவைக்கான செலவு இருந்துகிட்டே தான். மசாலா மாஸ்டருக்கு ரொம்ப கம்மியான சம்பளம்ன்றதுக்கு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்களா? அதெல்லாம் கிடையாது, நத்திங். ஓகே, மசாலா மாஸ்டர் உண்மையை மட்டும்தான் சொல்லணும். உங்களுக்கு எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்களா? எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் சத்தியமாக கிடையாதுங்க, உண்மையே கிடையாது, பொய்யெல்லாம் பேச மாட்டேன். ரோமாக்கும் நான் வந்து ஒரு அட்வைஸ் இல்லை, ஏதோ ஒரு விஷயம் சொல்லணும் என்னோட வாய்மொழி, அது அவங்களுக்கு பெரிய பிள்ளையானோனே தான் சேரணும் அப்படின்னா என்ன சொல்ல விரும்புவீங்க அப்படின்னு என்னை கேட்டிருக்காங்க. ஓகே, நான் என்ன சொல்கிறேன்னா, பப்பு குட்டிங்களா, அம்மா எதுக்குமே பயந்தது கிடையாது, எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். நீங்களும் எதுக்குமே பயப்படக்கூடாது, எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுங்கள். நீங்கள் அப்பா அம்மாலாம் இருக்கக்கூடாது, அம்மா மாதிரி தைரியமாக இருக்கணும், எதுக்கும் பயப்படக்கூடாது. நடக்கக்கூடிய சிச்சுவேஷன் எப்பயும் உடனே மாறிடும், கஷ்டம் வரும் அது வந்து சந்தோஷமாக மாறும். அதனால் யாருக்கும் கஷ்டம் கொடுக்காதீங்க, உங்கள் சந்தோஷத்தை யாருக்காகவும் இழக்காதீங்க, அவ்வளோதான். நான் என்ன சொல்லுவேன்னா, அது இதே அடிக்கடி சொன்னது தான், உசு பேத்துறவங்கள்ட்ட உம்முன்னு கடுப்பு ஏற்றுறவங்கள்ட கம்முன்னு இருந்தால் வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும். ஸோ ரியாக்ட் பண்ணுற இடத்துல ரியாக்ட் பண்ணுங்கள், ரியாக்ட் பண்ணாத இடத்துல ரியாக்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் உங்கள் லைஃப் ஜம்முன்னு இருக்கும்னு சொல்லுவேன். ரசி கேப்பா ஃபெவி கம்மா பபிள் கம்மானு, அப்போ என்ன சொல்வீங்க? அப்போயா காமெடி கிளிப்பிங் போட்டு. என்னோட ஹஸ்பண்ட் ஃபேமிலி பற்றி சொல்லணுமா? ராகா தீபா. ஸோ நான் வந்து என்ன சொல்லணும்னா, எனக்கு வந்து ஜென்ரலாக நல்ல எண்ணங்கள் அடுத்தவங்கள்ட்ட பொய் சொல்லாதது அண்டு யாரையும் ஹர்ட் பண்ணாமல் இருக்கிற டைப் பீப்புள்ஸாக ரொம்ப பிடிக்கும். என் வீட்டுக்கார் ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் அவங்க எல்லாருமே ஸோ 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 ஸ்வீட், அவங்க எல்லாருமே அதே மாதிரி தான், அதனால் எனக்கு அவங்க எல்லாரையும் ரொம்ப பிடிக்கும். ஏன் நீங்கள் வந்து அம்மா வீட்டுக்கு போகிறதில்ல? அம்மா வீட்டுக்கு நான் ஏன் போகிறதில்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மா வீட்டுக்கு நான் போயிட்டு தான் இருக்கேன்,
ஆனால் எல்லாமே உங்களுக்கு வந்து வீடியோவாக வரதில்லை, ஓகேங்களா? உங்களுக்கு வந்து வீடியோ ஒரு ரெண்டு நாளுக்கு ஒருக்க ஒரு 15 minutes போட்டேன்னா அது தாண்டி ஒரு 24 hours 24+24 இவ்வளோங்க 48 மணி நேரம் இருக்குது. அந்த டைம்லேயும் வந்து நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறதில்ல. அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, பரமும் வந்து அம்மா வீட்டை வந்து நல்லா கவர் பண்ணிக்கிறாள். ஸோ அம்மா வீட்டில் வந்து அவள் வீடியோ எடுக்கிறதுனால அவளுக்கு வந்து கிளிப்பிங்ஸ் எடுக்கிற டைமு நம்மளும் போய் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், அவளுக்கு வந்து ஏதாவது கண்டென்ட் கிடைக்கும்னு சொல்லிட்டு நான் அங்கே போய் எடுக்கிறது. ஸோ அங்கே நடக்கிற கண்டென்ட்டு இது போடுறதில்ல. ஸோ அவள் கவர் பண்ணிக்கிறதுனால நான் வந்து நியூவாக இருக்கட்டும், ஒரே மாதிரி இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி மாத்திக்கிட்டோம். கவர் பண்ணிப்பேன். இந்த கோட்டை தாண்டி நீயும் வரக்கூடாது, அந்த கோட்டை தாண்டி நானும் வரக்கூடாது. வாய்க்கா வரப்பு சண்டை மாதிரி சொல்லி வைக்கிறேன். பேச்சு பேச்சாதான் இருக்கணும். பார்கவி கவி கேட்டிருக்காங்க. உங்கள்ட்ட க்வெஸ்சன் கேட்டுக்கோங்க. உங்களுக்கு க்வெஸ்சன் கம் 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 ஓகே ஓகே. உங்களுக்கு என்ன க்வெஸ்சன்னா, உங்கள் தங்கச்சியை பற்றியும் தங்கச்சி குழந்தைய பற்றியும் சொல்லணுமா? தங்கச்சி தங்கச்சி குழந்தை வந்து ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக இருக்கும். நான் ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் சிலமா சாக்லேட்டு தான் கூப்பிடுவேன். கூப்பிட்டு கூட என்ன கொஞ்சிக்கிட்டு இருக்கும், நான் அதை போய் கொஞ்சுவேன். இது இளவரசி ஏ கேட்டிருக்காங்க. உங்கள்கிட்ட வந்து காசு நான் திருடியிருக்கேனா, இல்லை உங்கள் ஃபோனை நோட்டம் விட்டுருக்கேனா? இது எனக்கான க்வெஸ்சன். நீ உங்கள்கிட்ட அதே, நீங்கள் வந்து என் ஃபோனை நோட்டம் விட்டுருக்கீங்களா? நான் ஃபோனெல்லாம் பார்த்துருக்கேங்க, நோட்டம்லாம் விட்டுருக்கேன், நிறைய நோட்டம் விட்டுருக்கேன். நானும் நோட்டம் விட்டுருக்கேன். மணி திருடினது கிடையாது, காசெல்லாம் திருடினது கிடையாது. கேட்டாலே கொடுத்துருவாரு. ஃபோனை நோட்டம் விட்டுருக்கோம். இல்லை இல்லை, நோட்டை விடுறதுனா என்ன சொல்கிறது, திருட்டுத்தனமாக பார்க்கறதில்ல. எங்கள் ரெண்டு பேர் ஃபோன்லேயும் வந்து பாஸ்வேர்டு அதெல்லாம் இருக்காது. ஆனால் நான் இவரும் பார்ப்பாரு, நானும் பார்ப்பேன். எப்பயும் போல் நம்ம பார்ட்னர்ஸ் டைம். ஸோ நம்மளோட பார்ட்னர் ஒருத்தவங்க சேனலில் நம்ம சப்போர்ட் பண்ணுறதுக்காக கேட்டிருக்காங்க. அவங்க வீடியோ நம்ம போட்டிருக்கோம், அந்த வீடியோவை பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சா சப்போர்ட் பண்ணுங்கள். அதோட சேனலை வந்து ஏன் வந்து எனக்கு பிடிக்கும் அப்படின்னா வந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாக் போடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படின்னா வந்து நிறைய டிப்ஸு கொடுப்பாங்க. ரோமா குட்டி வந்து பறக்கிறதுக்குன்னா டெய்லியும் வந்து வீடியோஸ் போட்டாங்க. அக்கா பார்த்திங்க அப்படின்னா டெய்லி வீடியோ போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் மறந்துடாமல் அக்கா சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அக்கா சேனலை கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆரம்ப ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. funny challenges and prank videos indha mari video la neenga paathuna appo keela description la link irukku marakama link ah click panni subscribe panni koodave pakkathula ulla bell icon ah click panni all to drop panni kuduponga appo dhaan naanga pora videos la ungalku oru notification varum bye. ஸோ இன்றைக்கான வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. நீங்கள் கேட்ட கொஸ்டின் எல்லாத்துக்கும் மவுஸ்லேயே ஆன்சர் பண்ணிருக்கோம். ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த வீடியோ, பர்டிகுலராக பர்சனலாக. ஸோ கொஸ்டின் ஆன்சருக்கு எல்லாத்துக்கும் மேக்ஸிமம் பதில் சொல்லிட்டோம். சொல்லாத நல்லபடியாக சொன்னோம், ஃப்ராங்காக சொன்னோம், உண்மை நேர்மை உழைப்பு உயர்வு. ஸோ அவ்வளோதான் கிளம்பலாமா? வீடியோ இதோட நிறைவடைது. இட்ஸ் மீ மிஸ்டர் மிஸ்ஸஸ் விஜய். பை பை. சைனிங் அவுட். தேங்க்யூ. குட் நைட். லவ் யூ ஆல்.